அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் முனைவர் பாலோகாம்பாள், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, கேஎஸ்ஆர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு. இப்போ நம்ம பார்க்க போகிற பாடப்பகுதி காப்பியங்களும் புதினமும். காப்பியம் பொருட்தொடர்நிலைச்செயல் காப்பியம் எனப்படும். காப்பியம் இருவகைப்படும், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நாற்பொருளையும் கூறுவது பெருங்காப்பியம் எனப்படும். அறம், பொருள், இன்பம், வீடு இவற்றில் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது சிறுங்காப்பியம் எனப்படும். ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. சிலப்பதிகாரம் இதன் ஆசிரியர் இளங்கோவடிகள். காலம் 2ஆம் நூற்றாண்டு. தலைவன் கோவலன், தலைவி கண்ணகி, ஆடல் மங்கை மாதவி. காண்டம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக்காண்டம். இதில் அடங்கியுள்ள காதைகள் 30. ஊர் சூழ்வரி. தன் கணவன் கல்வன் அல்ல என்று தெரிந்த கண்ணகி மதுரையை ஒற்றை சிலம்பு கையில் ஏந்தி முறையில்லா அரசனாலும் ஊரில் இருக்கும் பத்தினி பெண்களை இதை கேளுங்கள் என்று முறையிட்டாள். கண்ணகி கோவலன் கொலைப்பட்ட இடத்தை அடைந்து கணவனுக்கு நேர்ந்த பழியை தாங்கும் பெண்களும் இருக்கிறீர்களா இவ்வூரில், சான்றோர்களும் இருக்கிறீர்களா, தெய்வமும் இருக்கிறதா என்று முறையிட்டாள். கண்ணகி கணவன் உடம்பினை கண்டு அழுது பின்னர் அவன் மார்பின் மீது விழுந்து தழுவிக்கொண்டாள். கொலைப்பட்ட கோவலன் உயிர் பெற்று எழுந்து கண்ணகியின் கண்ணீரை துடைத்தான். கண்ணகி என் சினம் தணிந்த பின்பே என் கணவனோடு சேருவேன் என சூளுரைத்தாள். அடுத்த காப்பியம் மணிமேகலை. ஆசிரியர் சீத்தலை சாத்தினார். காலம் 2ஆம் நூற்றாண்டு. காதை 30. தலைவி மணிமேகலை, தாய் மாதவி, தோழி சுதமதி. ஆதிரியின் கணவன் சாதுவன், அமுதசுருவையை பெற்றவன் ஆபுத்திரன். பாத்திர மரபு கூறிய காதை. அரவணடிகள் மணிமேகலையிடம் ஆபுத்திரனுக்கு கிடைத்த அச்சய பாத்திரம் பற்றி கூறுதல். ஆபுத்திரனுக்கு நேர்ந்த அவலம். ஆபுத்திரனுக்கு சிந்தாதேவி அச்சய பாத்திரத்தை வழங்குதல். இந்திரன் செய்த இடையூறு. ஆபுத்திரன் சாவகநாடு செல்லுதல். அச்சய பாத்திரத்தை கோமுகி பொய்கையில் விடுதல். ஆபுத்திரன் மணி பல்லவத்தீவில் உண்ணா நோன்பிருந்து உயிர்விடல். ஆபுத்திரன் சாவகநாட்டில் மீண்டும் பசு வயிற்றில் பிறத்தல். அடுத்த காப்பியம் சீவக சிந்தாமணி. ஆசிரியர் திருத்தக்க தேவர். காலம் 9ஆம் நூற்றாண்டு. இளம்பகம் 13. பாடல்கள் 3145. வேறு பெயர் மணநூல், காமநூல், முக்தி நூல். காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகின் நெற்றி, பூமாண்ட தீந்தேன் தொடகீறி, வறுக்கை பொழுந்து தேமாங்கனி சிதறி, வாழை பழங்கள் சிந்தும் ஏமாங்கதமென்று இசையால் திசை போயதுண்டே. இதனோட விளக்கம், தென்னை மரத்தில் உள்ள தேங்காய் விழும்போது பாக்கு மரத்தில் உள்ள தேனடை கிழித்து கொண்டு பலாவை பிளந்து மாசிதற வாழைப்பழங்கள் உதிர கீழே விழுந்தது. இத்தகைய வளங்களை கொண்டது ஏமாங்கத நாடாகும். இங்கு பசி என்று வருவோருக்கு அறச்சாலைகள் 1000 இருக்கின்றன. உழவர் எருதுகளை பூட்டி வரால் மீன் ஓடும்படி நிலத்தை உழுவர். மகளிர் தம்மை ஒப்பனை செய்ய மணிமாடங்கள் 1000 இருக்கின்றன. செய்தொழிலில் சோம்பல் இல்லாத கம்மியர்கள் இருக்கின்றன. தவம் செய்வாருக்கும் பொருள் செய்வாருக்கும் இன்பம் துய்ப்பாருக்கும் ஏற்ற நிலம் நீர்வளம் இயற்கை வளம் கொண்ட நாடாக விளங்குகிறது. அடுத்த காப்பியம் குண்டலகேசி. ஆசிரியர் நாதகுத்தனார். காலம் 7ஆம் நூற்றாண்டு. மதம் பௌத்தம். இயற்பெயர் பத்திரை. கணவன் காலன். கிடைத்த பாடல் 19. மனம் மொழி மெய்யினால் ஏற்படக்கூடிய முக்குற்றங்களையும் நீக்கி நன்னெறியில் நின்று அருள் செய்திடும்போது ஏற்படக்கூடிய சொற்குற்றம் பொற்குற்றம் சான்றோர் பொருட்படுத்த மாட்டார்கள். நன்னெறியில் வாழ்வதே தூய மனமாகும். ஐம்பொறிகளை அடக்கி வாழ்வதே தவ வாழ்க்கையாகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பருவமும் இறந்துதான் அடுத்த பருவங்களை அடைகிறோம். தினமும் நம் வாழ்நாள் கூடுகிறது என்று மகிழ்கிறோம். உண்மையில் வாழ்நாள் கழிந்து கொண்டிருக்கிறது என்று குண்டலகேசி நூல் கூறுகிறது. எனவே மனதை நன்னெறியில் செலுத்துங்கள். நன்றி.